Hi friends, welcome back to Kathas Manager Land. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோல மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 1 பாக்கெட் மஷ்ரூம், 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் धनिया தூள், தாளிப்புக்கு பட்டை லவங்கம் கிராம்பு மராட்டி முக்கு, பெப்பர் 2 டீஸ்பூன், 2 பெரிய தக்காளி, பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, 1 பிஞ்ச் இஞ்சி, கொத்தமல்லி. இப்போ நாம முழுசா வெச்ச அந்த தக்காளி வெங்காயத்தை இப்போ நறுக்கி பீஸ் பீஸா நறுக்கியாச்சு. இப்போ அடுத்து இஞ்சி பூண்டை அரைச்சி பேஸ்டா மாத்திட்டோம். இப்போ நம்ம கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டோம். எண்ணெய் காயற வரைக்கும் இப்ப வெயிட் பண்ணலாம். இப்ப எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம வச்சிருக்க இந்த பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாமே தாளிக்கிறதுக்கு போட்டுடலாம். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 2 நிமிஷம் வதங்கியாச்சு. இப்போ பொடி சாணத்தை எடுத்து வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கினதுனால கொஞ்சம் உப்பு போட்டுறேன். இப்போ நம்ம தக்காளி போடலாம். நல்லா வதங்கட்டும். இப்ப தக்காளி வதங்கிடுச்சு, அதனால நம்ம தனியா தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்ப அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மஞ்சள் தூள் மிளகு தூள் தனியா தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம மிளகு தூள் 2 டீஸ்பூன் போடலாம். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம அரைஞ்சு வச்ச மஷ்ரூம் எடுத்து கொட்டலாம். இப்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கலாம். இப்ப இது 5 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ மஷ்ரூம் போட்டு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கணும். இங்க பாருங்க, கொஞ்சம் தண்ணி விட்டு இருக்கு பாருங்க. இந்த ஸ்டீம்ல கொஞ்சம் தீய ஸ்லோ பண்ணிட்டு நம்ம வேக வைக்கணும். ஏன்னா 5 நிமிஷத்துக்கு மேல வந்தா மஷ்ரூம் வந்து ரொம்ப ரஃப் ஆயிடும், சாப்பிட முடியாது. 5 நிமிஷத்துல கரெக்டா வேக வச்சோம்னா ஜூசியா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். சோ நம்ம ஆஃப்டர் 5 நிமிஷம் கழிச்சு நம்ம இத பாக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு இப்ப நம்ம திறந்து பாக்கலாம். பாருங்க, நம்ம ஏற்கனவே முதல் தாளிப்பாவோட கொடுத்த எண்ணெய் வெளியே வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி இருந்தா இது சரியா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சாப்பிடறதுக்கு. இப்போ நம்ம இதுல கொத்தமல்லி சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, இப்போ முடிஞ்சிருச்சு. இதுதான் நம்மளுடைய யம்மி பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.